சிந்தனை எதுவோ அதுவே நீயாகிறாய். புத்தர் சொன்னது. நண்ப நண்பிகளுக்கு வணக்கம். சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிற இந்த ஒரு வேளையில எல்லாருக்கும் இனிய 74வது வருட சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அது போக இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலி நமக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1948 வருடம் ஜூன் மாதம் தான் வந்துட்டு சுதந்திர தினத்தை அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் மவுண்ட் பேட்டன், அப்பொழுது வைஸ்ராயாக இருந்த மவுண்ட் பேட்டன் அவர்கள் 1947 வருடம், அதாவது ஒரு வருஷம் முன்னாடியே வந்துட்டு ப்ரீபோன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என்ன மெயினான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பெங்காலில் ஹிந்து முஸ்லீம் ரயாட் வந்து பெரிய லெவலில் வெடிச்சிட்டு பெரிய லெவலில் நடந்துட்டு இருந்தது. நிறைய உயிர் சேதங்களும் ஆயிட்டு இருந்தது. இந்த ஒரு தருணத்தில் சுதந்திர தினத்தை நம்ம வந்து நிஜமாமே வருஷ வருஷம் கொண்டாடுறதா, இல்லை மத கலவரத்தினால ரெண்டாம் மூணா பிரிஞ்ச நாடு அப்படின்னு நினச்சிட்டு சிந்திச்சு பார்க்கறதா அப்படின்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் நம் இந்திய நாட்டின் சிறப்பே வந்துட்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். லெட்ஸ் பி யுனைடட் ஆஸ் ஆல்வேஸ் அண்ட் ஈவன் மோர் பெட்டர். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய சகோதரத்துவத்தை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. இந்த உணர்வை நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு சரியான வழியில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேர்ந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே இன்னும் 5 கண்ட்ரீஸ் வந்து ஷேர் பண்ணி கொண்டாடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஹ்ரைன், நார்த் கொரியா, சவுத் கொரியா, காங்கோ மற்றும் லீஷ்டென்ஸ்டைன். கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், லீஷ்டென்ஸ்டைன். நம்மளுடைய சேர்ந்து சுதந்திர தினத்தை கொண்டாடுற இந்த 5 கண்ட்ரீஸ்க்கும் நம்மளுடைய மனமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். அகெயின், ஒவ்வொருத்தருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சியர்ஸ். லவ் யூ ஆல்.